தேடியும் பிறப்போக்கும் எல்லாவிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் முனைவர் வேணுகோபால் உதவி இயக்குனர் படத்திற்கு வரவேற்பு சேர்ந்த கல்வி அமைச்சர் சென்றவர்கள், பட்டிமன்றத்தை தலைமையேற்று நடத்தலுக்கும் மூத்த படத்திட்ட அதிகாரிகள் முனைவர் சா ஜெகதீசன் அவர்கள், தமிழர் பேரவை தலைவர் பாண்டியன் அவர்களுக்கும், தமிழர் தமிழ் எழுத்தாளர் கழக முன்னாள் தலைவர் கமலதாசன் அவர்களுக்கும், எங்கள் முன்னோடி தலைவர்களான அன்பழகன் மற்றும் பெச்சினிக்காடு இளங்கோ போன்ற மற்ற இன்னும் மற்ற அமைப்பின் உறுப்பினர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும், மூத்த பத்திரிகையாளர்கள் சிங்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் இணையத்திலும் வாட்ஸ்அப்பிலும் போட்டு அனைவருக்கும் தெரிவிக்கும் மூத்தவர் ஏ பி ராமன் அவர்களுக்கும் மற்ற ஏனைய அவர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் கவிஞர் மன்றத்தின் 14 ஆண்டில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. மக்கள் கவிஞர் 59வது நினைவு நாள் இன்று. இதில் மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், உயர்நிலை பள்ளி மாணவர்களும், தொடக்க கல்லூரி மாணவர்களும் கலந்து கொண்டு சொற்பொழிவையும் பட்டிமன்றத்தையும் நடத்த உள்ளனர். இந்த நினைவு நாளை இது 2வது முறையாக 3வது முறையாக சிறப்பாக நடத்தி வருகிறோம். முதல் நிகழ்ச்சியாக மன்றத்தின் நிகழ்வில் வாயிலாக உழைப்பாளர்களான ஒர்க்கர்ஸுக்கு பாதுகாப்பு விதிகளை போட்டியாக நடத்தி மிகவும் சிறப்பாக அந்த நிகழ்வை நடத்தி முடித்து வரலாற்றில் இடம் பதித்தோம். அடுத்து சென்ற ஆண்டு மாணவர்களை கவியரங்கத்திலும் சொற்பொழிவுக்கும் ஈடுபடுத்தினோம். இதேபோன்று தொடர்ந்து ஒவ்வொரு நினைவு நாளிலும் மாணவர்களை ஒருங்கிணைத்து மாணவர்களுக்கு பங்களிக்கும் நிகழ்ச்சியாக தொடர்ந்து படைக்க உள்ளோம். சிங்கப்பூரில் மக்கள் கவிஞர் எத்தனையோ கவிஞர்கள் இருக்கிறார்கள். மக்கள் கவிஞர்களுக்கு மக்கள் கவிஞருக்கு மட்டும் என்ன சிறப்பு, சிங்கப்பூருக்கும் மக்கள் கவிஞருக்கும் என்ன பொருத்தம்? சிங்கப்பூர் வெற்று இடமாக உள்ள ஒரு இடத்தை தன்மொழிக்கும் திறமை இதன் மூலமாக வளர்த்தெடுத்த ஒரு பிறவி மனித வளம் மட்டுமே கொண்டு மனித வளத்தின் திறமையை ஒருங்கிணைத்து அதன் மூலமாக வளர்ந்த நாடு. அதற்கு எடுத்துக்காட்டாக சிறந்த வரி செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம் என்ற முழக்க வரிகளை மன்றத்தின் தலைப்பில் நாங்கள் வைத்துள்ளோம். அதே போன்று திறமைக்கு ஒற்றுமைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஓங்கி மலரும் மூங்கில் மரம் ஒன்றை ஒன்று குடித்திருக்கிறது. ஒற்றுமை குலைந்து விட்டால் உயர முடியுமா என்று ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டான வரிகள். வளர்ச்சிக்கு எடுத்துக்காட்டான ஆளும் மலரணும் அறிவும் மலரணும் அதுதான் வளர்ச்சி என்று வளர்ச்சிக்கு இலக்கணம் படைத்தார். நம் நாடு தொடர்ந்து ஆண்டுதோறும் புத்துணர்ச்சியோடும் வளர்ச்சி முகத்தில் போட்டுக் கொண்டிருக்கிறது. இதற்கு ஏற்ற போல ஃபியூச்சர் என்று சமீபத்தில் அறிவித்தார்கள். அரசு அறிவித்தது அதற்கு ஏற்ற வரிகளை ஏற்கனவே அவர் கொடுத்துள்ளார். படிப்பும் தேவை, அதோடு உழைப்பும் தேவை. உழைத்துக் கொண்டே படிக்கணும், படித்துக் கொண்டே உழைக்கணும். அந்த வரிகள் மிகவும் பொருத்தமானது. அதே போன்று இன்னொரு இந்த நாட்டுக்கு பிறந்ததோ பிறந்தாரோ என்று சந்தேகமாக நினைக்கிறீர்கள். கையில வாங்கினேன், கையில போடல, காசு போன இடம் தெரியல. கன்சியூமர் சொசைட்டியில உழலும் தொழிலாளர்கள் நிறைய பேர், அது தொழிலாளர்கள் கீழ்மட்டத்தில் இருந்து மேல்மட்டம் வரையும் கிரெடிட் கார்டு எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. சம்பளத்தை வாங்கினா கிரெடிட் கார்டுல கொடுத்துட்டு 10 நாள் இருக்காது, 10 நாள்லயே இருக்காது. இது போன்ற ஒரு இதை எடுத்துக்காட்டு. கன்சியூமர் சொசைட்டில இது எப்படி இருக்கணும், எப்படி விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக எழுதின வரிகளை மிகவும் பொருத்தமாக நம்ம எடுத்து மேற்கொள்ள வேண்டும். வல்லவர்களால் வல்லரசு வல்லரசு என்று சொல்லுவோம்.
வல்லரசாக இருக்க வேண்டுமென்றால் நல்லரசாக இருக்க வேண்டும். வல்லமை சேர நல்லவனாக வளர்ந்தாலே போதுமடா. இது பட்டுப்பட்டார் வரைக்கும் நல்லரசாக இருப்பது எப்படி எப்படி இருந்து கொண்டிருக்கிறது? மக்களுக்கு அடிப்படை தேவையானது அப்பப்போது நேரத்தில் தந்து அரசு சிறப்பாக மக்களுடைய விருப்புணர்வை ஆளாகாமல் மக்களுடைய விருப்பத்தை அறிந்து மக்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் அதை நினைவூட்டும் வரிகள், இது போன்ற பல்வேறு வரிகளை தந்துள்ள மக்கள் கவிஞருக்கு தொடர்ந்து நாட்டில் விழா எடுப்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். அடுத்த ஆண்டிலும் கல்லூரி மாணவர்களை வைத்து இது பட்டிமன்றத்தை நடத்த உள்ளோம். கல்லூரி மாணவர்களும் தொடக்க கல்லூரி மாணவர்களும் உங்களுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து ஒத்துழைப்பு தர வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து ஏப்ரல் மாதம் பாட்டுப் போட்டியில் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை அனுப்பி பாட்டுப் போட்டியில் கலந்து கொள்ள வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு நாடும் மக்கள் கவிஞர் மன்றத்தின் சார்பாக நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.